ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இது சேலம் டு கோயம்புத்தூர் போன வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டீடெயில்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து கோயம்புத்தூர் டு மருதமலை போன டீடெயில்ஸ் வரும். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது, ஏசி பஸ். ஸோ வந்து சேலம் டு கோயம்புத்தூர் 1 to 1. இப்போ ஏறணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டைம் ஆகிடும். சேலத்துலேருந்து கிளம்பி வச்சு இதுதான் மருதமலைக்கு வர பஸ்ஸு. மருதமலை முருகனை பார்க்க போறோம். எங்களுக்கு இன்னைக்குதான் வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் வேண்டுதல்ல மருதமலை முருகனை இன்னைக்குதான் பார்க்க கிளம்பியிருக்கோம். ஸோ காலையில் நேரத்துலேயே வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து 5:30 போகுது, 5:30 போகுது. ஸோ என்ன, காலையில் வந்து ட்ரெயினில் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. காலையில் கொஞ்சம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸில் தான் கிளம்ப போகிறோம். வாங்க மருதமலை முருகனை ரசிச்சுட்டு வரலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கோம். வாங்க கிளம்பலாம். ஸோ சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் பைக் நிறுத்திட்டு கிளம்பியாச்சு. ஹாய் பாய். ஸோ சேலத்துலேயே இது வந்து ஒரு பெரிய சைக்கிள் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு கொட்டின மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு. ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா பைக்கு ஸ்டாண்டில் நிறுத்துறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டில் நிறுத்தினா நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெயினில் போனோன்னு பார்த்தோம். ட்ரெயின் வந்து கடைசியில் டைம் பார்த்திங்கன்னா 7:30 மேலே தான். ஸோ இப்போ 6 மணிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு நேரம் வெயிட் பண்ண வேணான்ட்டு பஸ்லேயே கிளம்பிட்டோம். அப்படியே பாருங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏசியில் உனக்கு சேராது. சிவா போகலாம் வா, எதுவும் இங்கே இருந்து ஏசி பஸ் வரும். கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது, ஏசி பஸ். ஸோ வந்து சேலம் டு கோயம்புத்தூர் 1 to 1. இப்போ ஏறணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டைம் ஆகிடும். சேலத்துலேருந்து கிளம்பி வச்சு சேலத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட டைம் வந்து 6 மணி ஆகிடுச்சு. கோயம்புத்தூர் போகிறதுக்கு 9:30 ஆகிடலாம். அப்படியே வீடியோ பாருங்கள். நம்ம டிக்கெட் எவ்வளோங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏசி பஸ் இது 1 to 1. மற்ற பஸ்ஸாக இருந்ததுன்னா இப்போ இதுலேயே வந்து இன்னொரு பஸ் இப்போ கிளம்பிக்கிறேன் வர வர. அதனால் இந்த பஸ் ஏறியாச்சு. இப்போ 1 to 1 கவர்மெண்ட் பஸ் ஏசி பஸ் சூப்பராக இருக்குது. எப்பவுமே வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. சர்வேஸா, நீங்கள் நினச்ச மாதிரி ஏசி பஸ் கிடச்சிச்சுரா. நான் அந்த பஸ்ஸு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கிளம்பும். 6:10 இந்த டைம் வந்து 1 to 1 வந்து ஏசி பஸ் கம்மியாக இருக்குது. ஸோ 1 to 1லேயே நார்மல் பஸ் இருக்கும். இதுக்கும் ஏசி பஸ்ஸுக்கும் அதுக்கும் ஒரு 40 ரூபா தான் டிக்கெட் வித்தியாசம். 170 ரூபா 190 ரூபா நிறைய தூரம் நினைக்கிறேன். டிக்கெட் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். டைம் 6:00 ஆகிடுச்சு. கிளம்புறதான் பஸ் பஸ் வந்து கிளம்புறது உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 பஸ்ஸுங்கிறதுனால சேலத்துலேருந்து எடுத்தாங்கன்னா பவானி போய் பஸ் அடுத்து நேராக வந்து வாங்கிட்டு வேற எங்கேயும் நிற்க மாட்டாங்க. ஏதாவது டீ பிரேக் வேணால் ஒரு கால் தான் நடக்கும் நடுவில். அதோட வேற எங்கேயும் பஸ் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சர்வேஸுக்காக கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக அந்த பஸ்ஸில் கிளம்புறோம். 190 ரூபா டிக்கெட்டு, நார்மல் பஸ்ஸில் 150 ரூபாயா. ஸோ சேலம் டு கோயம்புத்தூர் 1 to 1 ஏசி பஸ்ஸில் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 190 ரூபா பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு அரை டிக்கெட் அப்படின்னா 100 ரூபா. ஸோ இதுலேயே வந்து நான் ஏசி பஸ் அப்படின்னா 155 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா தான் வித்தியாசம். அதிலே வந்து நம்மளுக்கு ஏசி பஸ்ஸில் போயிடலாம்.
ஸோ 190, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு 100, 1-to-1 ஏசி பஸ் சேலம் டு கோயம்புத்தூர். இப்போ நாங்களே இன்றைக்கி தான் வாட்ச் பண்ணேன். சேலத்துலேருந்து நைட் டைமுக்கு ஊட்டிக்கு பஸ் இருக்கும், சேலம் டு ஊட்டி ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து காலையில் டைம்லேயுமே 2 பஸ் இருக்குது. இங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஊட்டி பஸ், சேலம் டு ஊட்டி. அதே போல் அங்கே இருக்கிறதும் வந்து ஊட்டி பஸ்ஸு, ஆனால் அது வந்து கொஞ்சம் டிலேவ் ஆகிடுச்சான், முன்னாடியே வர வேண்டிய பஸ்ஸு. சேலம் டு ஊட்டி வந்து 280 டிக்கெட் ஆகிருக்கு. இது வந்து என்ன ரேட்டுன்னு தெரியல. டிக்கெட் வந்து நான் அதுக்கு உண்டான டிக்கெட் சொல்கிறேன், செமி ஸ்லீப்பர் ஆகிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு வந்து சேலம் டு ஊட்டிக்கு வந்து 285. இந்த ஆர்டினரி பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் பஸ் வந்து இந்த காலையில் டைமில் 2 பஸ் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, நைட் டைம்லாம் கிளம்பணுன்னா ஊட்டிக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும், பஸ்ஸில் ஏறவே முடியாது. ஸோ அதுக்கு பரவாயில்ல, காலையில் இப்படி கிளம்பணும் அப்படின்னா ஊட்டி வந்து இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ 6 மணினால் கிட்டத்தட்ட 12 மணிக்கெலாம் அங்கே ஊட்டி போயிடலாம். ஸோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குங்கிறதுக்காக. டைம் 6 கலாயிடுச்சு, டிக்கெட் வாங்கிட்டோம், பஸ் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அம்மா என்னன்னு தெரியல, கூட்டமே இல்லை பஸ்ஸில். இல்லைனா மற்ற வீக் டேஸாக இருந்ததுன்னா பஸ்ஸு எடுத்தாங்கன்னா உடனே எல்லாம். ஸோ வீக் டேஸுங்கிறதுனால வீக் எண்டுங்கிறதுனால கூட்டமே இல்லை. ஸோ அதனால தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே சேலம் பொறுத்த வரைக்கும் சேலத்துலேருந்து ஒரு 4 டைரக்ஷன், அதாவது நம்ம ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி 4 டைரக்ஷனுக்கும் பஸ்ஸு நிறையா இருக்குது. இப்போ நாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மேற்கு டைரக்ஷன், அந்த டைரெக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோம், வெஸ்ட் டைரெக்ஷன் கோயம்புத்தூர், அந்த லைனுக்கும் பஸ் இருக்கும். அதே போல் இந்தாண்ட சென்னை, விழுப்புரம், சென்னை, வேலூர், அதுக்கும் பஸ் இருக்கும். இந்தாண்ட பெங்களூர், ஒசூர், பெங்களூர், அந்த இதுக்கும் பஸ்ஸு, திருச்சி, நாமக்கல், இந்த சைடுக்கும் பஸ் இருக்கும். 4 டைரெக்ஷனுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது. சேலம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸ்லே சொல்லலாம். சேலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்போர்ட்டுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது. சேலம் டு பெங்களூருக்கும் பஸ் இருக்குது, சேலம் டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் பஸ் இருக்குது. ஏன்னா சேலம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிராவலிங் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு நல்லா பிஸியாகவே இருக்கும், கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கும். அதே எல்லா ஏரியாவுக்கும் பஸ் நிறையா போயிட்டே இருக்கும். ஏ சர்வேஸ், சர்வேஸ் ஃபோனை பார்த்தனே கையாண்டிடலாம், படம்லாம் பார்க்க வேண்டாம், ஃபோனை வச்சுட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டோடா. ஏ பா, அதே ஃபோனு கொடுக்காத வந்துட்டேன், வாங்கி சைடில் வேடிக்கை பார்த்துட்டு. சங்ககிரி பைபாஸ் வந்துட்டோம். சங்ககிரியில் தெரியற மழை தான் அது. சேலம்ல கிட்டத்தட்ட 6:45 மேலே எடுத்தாங்க, 7 மணி பக்கம் சங்ககிரி. அடுத்து பவானி, எதுவுமே வந்து நம்ம எல்லாமே பைபாஸ் தான் அது, உள்ளே ஊருக்குள்ளெல்லாம் எங்கேயும் போகாது. அப்படியே 1-to-1 பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவே ரைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் பவானி வரும், பவானியில் வேணும் ஒரு டைம் நிறுத்துவாங்க, அப்புறம் நடுவில் எங்கேயாவது டீ பிரேக் நிறுத்தினா தான். அடுத்தது வந்து கோயம்புத்தூர். இப்போ பவானி, பவானி வந்தாச்சு, ஆற்றுல தண்ணி அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு, தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பாப்பா ஏய், வந்து மேட்டூர் போகணும். மேட்டூர் நம்ம தண்ணி திறக்கும் போது பார்க்க முடியல, அடுத்து போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரணும். பெருந்துறை தாண்டிட்டோம், அடுத்து வந்து அவிநாசி, அப்புறம் கோயம்புத்தூர். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7:50 ஆகுது, பெருந்துறை தாண்டியாச்சு. நம்ம குமாரப்பாளையம் டோல்கேஸ், நம்மளுக்கு வந்து பெருந்துறை தாண்டி இந்த டோல்கேட் இருக்கு, அந்த டோல்கேட் தாண்டிட்டோம். இன்னும் கிட்ட
கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வரும் டிஸ்டன்ஸ், 100 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். சில நடுவில் எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, டீ டைம் ஒரு 15 நிமிஷம் நிறுத்துவாங்களா இருக்கும். டீ பிரேக்காக நிறுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதே டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியிருக்கோம். ஏய் என்னடா பண்ற? டீ டீ சூடா குடி சாமி, வாய் கட்டு குடிடா. பஸ் தாங்க பாரு, பஸ் கிளம்ப போகுது, நாங்களாம் கிளம்பிடுவோம். டீ யாராவது குடிக்கல, எல்லாம் கடையில உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நல்லா ஊதி குடி. கோயம்புத்தூர் ஹைவேஸில் இருக்கும் செங்கப்பள்ளிங்கிற பஸ்ஸு, பேக்கரி எம்டிஎஸ் பேக்கரின்ட்டு. டீ நல்லாயிருக்கு, இங்கே பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கு. டீ வந்து தண்ணியெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடுவோம். அங்கேருந்து போயிட்டு மருதமலைக்கு பஸ்ஸில் கிளம்பணும். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, இனிமேல் தான் வந்து போய் கோயம்புத்தூர் போய் ரெகுலராக சாப்பிட்ற கடை இருக்குது. அங்கே வந்து சாப்பிடுவோம், முருகாவை பார்க்க போயிட்டு வருவோம். நீ சாப்பிடு. மயில் இந்த பக்கத்தில் நிறையா இருக்குது. நானும் ஒரு மயிலாவது பார்த்துடலான்னு எடுத்துடலான்னு நினச்சேன், வீடியோவில் எடுக்க முடியல. ஆனால் நிறையா மயில் பார்த்தாச்சு. ஒரே ஒரு 2 செகண்ட் அப்படியே பஸ்ஸு கிராஸ் பண்ணுற டைமில் உடனே மயில் பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு மயில் பார்க்கும் போதும் வீடியோ எடுக்க முடியல. ஃபோன் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தேன், அதுக்குள்ளே பஸ் நான் வந்துருச்சு. அதாவது மயில் அங்கே ஒன்று பார்த்து ஃபஸ்ட்டு மயில் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் பக்கம் பார்த்துருச்சு. சூப்பராக இருந்தது. அதுவும் ஒரு சில மயிலெலாம் நல்லா கம்பீரமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே, அப்படியே ரொம்ப சூப்பரான இது. கோயம்புத்தூர் இன்னும் ஒரு 1/2 hour போயிடுவோம். அவினாசிலாம் தாண்டியாச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, இன்றைக்கி வெயில் அந்தளவுக்கு இல்லை, போயிட்டே இருக்கோம். மருதமலையில் தான் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது இல்லாமல் கோயிலுக்கு போயும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு பஸ்ஸில் போகிறதா இல்லை நடந்து போகிறதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏப்பா கோயம்புத்தூர் பக்கமாக இருக்க டோல்கேட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour கோயம்புத்தூர் போயிடுவோம். இந்த சேலம் டு கோயம்புத்தூரில் இது வந்து 3வது டோல்கேட்டு. மொத்தம் 3 டோல்கேட் இருக்குது. இப்போ இது 3வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் டோல்கேட் வராது. அடுத்தது வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் டோல்கேட் வந்துட்டோம். ஸோ இதில் எவ்வளோ ஃபேர்னு கரெக்டாக தெரியல, ஒட்டியிருக்காங்க பட் அந்தளவுக்கு ஃபோனில் பார்க்க முடியாது. எல்லாமே ஃபாஸ்டேக் பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து பண்ண வாங்குற மாதிரி கிடையாது. இப்போ எல்லா சிஸ்டமுமே ஃபாஸ்டேக் மாறிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ பஸ்ஸில் ரைட்டில் இவ்வளோ தூரம் திரும்பினதுனால உங்களுக்கு இவ்வளோ எஜ் வரைக்கும் காட்ட முடியுது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரெயிலர் இந்த வண்டிலாம், ஃபுல்லாக சிமெண்ட் லோடாக இருக்கும். 20 டன் 30 டன்னுக்கு மேலே வெயிட் வரும். இது வந்து LMW, இந்த ஸ்டாப்பிங் வந்து LMW சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து கோயம்புத்தூர் சிட்டி என்ட்ரியாக போகிறோம். இந்த வழியில் வந்து நீலாம்பூர். ஸோ இந்த ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்க, கனியூர். கனியூர் LMW கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி ரீச் டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அதாவது ஹைவேஸ்லேருந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ இந்த இடம் தான் வந்து இந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கினாவே கோயம்புத்தூர் வந்தாச்சு. இன்னொரு 20 மினிட்ஸில் பஸ் ஸ்டாண்டு காந்திபுரம் போயிடலாம். சூப்பரான கிளைமேட் இன்றைக்கி, எதிர்பார்க்கவே இல்லை. சேலத்தில் கூட வெயிலாக இருந்தது நேற்று. இங்கே வந்து கிளைமேட்டே வந்து இப்படி தான் இருக்குது, வெயிலே இல்லை, அந்த மாதிரி வெயிலே இல்லாத மாதிரி தான் இருக்குது.
ஸோ இங்கே கோயம்புத்தூர் ரீச் ஆனவுடனே நம்மளுக்கு வந்து வரிசையாக அந்த மாதிரி ஸ்டாப்பிங் வரும். இது வந்து நீலாம்பூர் பிரான்ச்சுன்னு போட்டிருக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும், ஏன்னா வரிசையாக ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேஎம்சிஹெச், அதே போல் கொடிசியான ஒரு அப்புறம் ஏர்போர்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் தான் ஒரு சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வரும், அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச், நெக்ஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்ஸ் காலேஜு. ஸோ நிறைய டைம் வந்து எனக்கும் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, எந்த இடத்துல இறங்கணுங்கிறது. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொடிசியாவுக்காக வருவோம், அப்போ வந்து இந்த எதுக்கு அடுத்தது எந்த ஸ்டாப்புங்கிறது ஞாபகமே இருக்காது. இப்போ வேறு பாலம் வேலை ரெடி ஆகிட்டுருக்கா, இன்னும் கூட அந்த இடம் வந்தால் கரெக்டாக தெரிஞ்சிடும், ரைட் சைடில் பார்த்துட்டு ஓகே இறங்கிடலான்ட்டு. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஏசி பஸ்ஸில் வரும்போது கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டிரைவர்கிட்ட முன்னாடியே சொல்லி, அந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா கேட்டோன்னா இந்த மாதிரி டிரைவர் கண்டக்டர்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ இங்கே இறங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே அதை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏசி பஸ்ஸில் கண்டக்டர் கிடையாது, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ சேலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவர் கண்டக்டர் இறங்கிட்டார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவானியில் வந்து ஒரு கண்டக்டர் இருந்தார், அவர் அங்கே பவானியில் யாரோ ரெண்டு பேரே இருந்தாங்க, அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கிட்டு அவரும் அங்கேயே இறங்கிட்டார். ஸோ இந்த பஸ்ஸு ஏசி பஸ் 1-1 பொறுத்த வரைக்கும் கண்டக்டர் வரமாட்டாங்க, டிரைவர்கிட்ட வந்து டிக்கெட்டு இது மாதிரி அவங்க நடுவுலேயே ஒரு கண்டக்டர் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அவரும் இறங்கிடுவார். ஸோ டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ எங்கே இறங்கணுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அந்த இடத்துல இறங்கிடுவோம். ஸோ ஃபைனலி ரீச்ட் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டோம், இறங்கி படுத்து சாப்பிட போயிட்டுருக்கோம். எந்த ஹோட்டலும் நான் காட்டுறேன். இது வந்து இப்போ நம்ம சேலத்துலேருந்து வர பஸ்லாம் இங்கே தான் இருக்கும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. இது சேலத்துலேருந்து வர்றது, இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வர பஸ் எல்லாமே இங்கே தான் நிற்கும். டே டே பஸ் வரீங்க வா. ஸோ ஃபைனலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் நீங்கள் தான் வந்திருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். டே பாப்பா முன்னாடி வா முன்னாடி. இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாப் அந்த இது வந்து டவுன் பஸ் நிற்கிற இடம் இங்கே ஆப்போசிட்டில். அந்த நேராக கோயில் தெரியும், அதுக்குலேருந்து லெஃப்ட் திரும்பினா ஹோட்டல் ஒன்று இருக்குது, கரெக்டாக நேம் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. கௌரி பவனா இல்லை கௌரி சங்கரா? டே கௌரி சங்கர் ஹோட்டல், கௌரி சங்கர் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து மருதமலைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறணும். அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நான் அப்படியே ஹோட்டலே காப்பிட்றேன். ஓ பஸ் வந்து எடுத்துச்சா? ஓ இந்த பாருங்கள் இந்த பேரிகார்ட். இந்த பேரிகார்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வரவங்க வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துட்டோம். சரி பாருங்க எழுத்தாப்பு தான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, அதாவது டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க, டவுன் பஸ் நிற்கிறது டவுன் பஸ் ஸ்டாண்டு, கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுலேருந்து இப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு இப்போ லெஃப்ட் திரும்பும், அங்கே தான் ஹோட்டல் சாப்பிட போகிறோம். ஆ சிவா டெக்ஸ்ட் இடையே இருந்தால் வந்து வருது என்ன பண்ணுற சிவா டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர்லேயே ஒன்று பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு. இங்கே வேறு கணபதி சிக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அது வந்து சிவா டெக்ஸ்டைலாக மாறிடுச்சு. இந்த இடம் வந்து பின்ன கௌரி சங்கர் நேமில் இருந்தது, இந்த ஹோட்டலும் அந்த பொருளான்னு வச்சாங்க. கரெக்டாக இது இந்த என்ன ரோடு பார்க்குது 100 feet என்ன ஒரு ஆச்சரியம், போன முறை கூட இந்த ஹோட்டல் வந்து அன்னபூர்ணா ஹரி சங்கரா மாற்றிட்டாங்க. சரி போன முறை கௌரி சங்கரா பார்த்தேன், இந்த முறை அன்னபூர்ணா. சூப்பர்.